என் வேலை என்ன? பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், அன்போடு இருக்கணுன்ற தன்மையில் வாழ்பவனுக்கு மட்டும்தான் இந்த இறை ஆற்றல் அனைத்து வளங்களையும் அள்ளி கொடுக்கும். புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு என்ன கடவுள் என்ன அவ்வளோ ஈஸியாக போயிட்டாரா? நீங்கள் கூப்பிட்டா உடனே வரணுமா? உங்களுக்கு முன்னாடி என்ன அர்ப்பணிப்பு பண்ணீங்க? எதை சொன்னாலும் எதையுமே கேட்காம எதையுமே கேட்காம நான் பண்ணுறதாங்க ரைட்டு, நான் பண்ணுறதாங்க ரைட்டு, நான் தெரியுங்க யாருக்கு என்ன 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 பிரச்சனை? சோதனைகள் வருவது போல தெரிந்தாலும் அவனை இறைவன் கைவிடவே மாட்டான். அவனுக்கு வேணுங்கிறத கொடுத்துக்கிட்டே இருப்பான், சைலண்ட்டாக கொடுத்துக்கிட்டே இருப்பான். இறைவனோட கால்குலேஷனை பொறுத்த வரைக்கும் புரிந்து கொள்ளுங்கள், இறைவனோட கால்குலேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தனியாக நீங்கள் நினச்சாதான் உங்கள் உயிர் நினைக்கணும். முதல்ல மிரக்கல்னா என்னால் முடியல அதோட இது இந்த அளவுக்கு. ஆனால் பாருங்கள், லாஸ்ட்டு ஒரு 1 மந்த்தாக நான் ரொம்ப பணம் காசு விஷயத்தில் ரொம்ப தடுமாறிட்டுருந்தேன். என்கிட்ட இருந்த பணத்தை நான் என்னால் முடிஞ்சது நான் பண்ணுவேன். உங்கள் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் கணக்குவேன், என்னால் முடிஞ்சது இங்கே அன்னதானத்தை கொடுப்பேன். ஏதோ என்னால் அவர் சொன்ன ஒரு வழி நான் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் மிரக்கல் பாருங்கள், எனக்கு லாஸ்ட்டு 29th ஒரு அமௌண்ட் வந்ததுங்கண்ணா என் அக்கௌண்ட்டுக்கு. எனக்கு ஆச்சரியம் ஆகிடுச்சு, என்னடா இது, இருந்தபடியாக எனக்கு வர கொடுக்க வேண்டிய யாருமே கொடுத்த இந்த அக்கௌண்ட் நம்பர் இல்லையே இது அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆகிடுச்சு. அப்புறமா நான் என் அக்கௌண்ட்ஸில் விசாரித்து என்ன ஏது இந்த என்ன இது இந்த அமௌண்ட் வந்ததுக்கு என்ன இதுன்னு சொல்லி நான் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது அது பார்த்திங்கன்னா நான் 2-3 இயர்ஸ் முன்னாடி ஐடி ரிட்டர்ன் நான் கரெக்டாக ஃபைல் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த பெனிஃபிட் டேக்ஸ் பெனிஃபிட் எனக்கு கொடுத்துருக்காங்கன்னா என்கிட்ட 1 ரூபாய் இல்லை. ஆக்சுவலி இப்போ ஃபெஸ்டிவல் டைமு, என்கிட்ட 1 ரூபாய் இல்லை. என் பையன் எனக்கு ஏதாவது வாங்கி விடுமா அதுன்னு கேட்குறான். அவனுக்கு இல்லைன்னு நான் சொல்ல முடியல. ஏதோ என்கிட்ட இருக்கிற பணத்தை நான் உணர்ந்துட்டேன், இதுதான் வாழ்க்கை. இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம கிட்ட இருக்கிறது ஏதோ ஒன்று, நம்ம எர்ன் பண்ணுறதுல ஒரு பங்கு நம்ம கொடுத்தோம்னா கண்டிப்பாக அதுக்கு 2 மடங்கு அவங்க கொடுப்பாங்கன்றது நிச்சயமாக. நான் இதை நான் உண்மையாக சொல்கிறேன், லைஃப் லாங் நான் இதை நான் என் உயிர் போகிற வரையும் ஃபாலோ பண்ணுவேன். என் சன்னதிங்களுக்கும் நான் சொல்லி கொடுத்துட்டு போவேன். இதை இருக்காரு, நான் ஒரு கடவுள் இருக்காரு. எது வந்தாலும் சரி, எது வரவில்லை என்றாலும் சரி, எது நடந்தாலும் சரி, எது நடக்கவில்லை என்றாலும் சரி, என் வேலை என்ன? பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், அன்போடு இருக்கணுன்ற தன்மையில் வாழ்பவனுக்கு மட்டும்தான் இந்த இறை ஆற்றல் அனைத்து வளங்களையும் அள்ளி கொடுக்கும். புரிந்து கொள்ளுங்கள். எப்போ பார்த்தாலும் அறிவிலேயே கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றுமே கிடைக்காது உங்களுக்கு. அறிவு, எனக்கு அறிவு இருக்குது, நான் பெரிய அறிவாளி. யார் உங்களுக்கு அறிவை கொடுத்தது? என்ன பெரிய அறிவு இருக்குது உங்களுக்கு? தெரியாமல் தான் கேட்குறேன், என்ன அறிவு இருக்குது உங்களுக்கு? இல்லை நான் கண்ணில் பார்த்தா தான் நம்புவேன்றீங்க. சரி, அறிவு இருக்குன்றீங்களே, கண்ணில் காட்டுங்க. உங்கள் அறிவை கண்ணில் காட்டுங்க. காட்ட முடியுமா உங்கள் அறிவை? காட்ட முடியுமா? சரி, காற்று இருக்குன்றீங்க, இருக்கா இல்லையா? காற்றை கண்ணில் காட்ட முடியுமா? உங்களுக்கு என்ன கடவுள் என்ன அவ்வளோ ஈஸியாக போயிட்டாரா? நீங்கள் கூப்பிட்டா உடனே வரணுமா உங்களுக்கு முன்னாடி? என்ன அர்ப்பணிப்பு பண்ணீங்க? என்ன முயற்சி எடுத்தீங்க? கடவுள்னா முதல்ல உங்களுக்கு என்னன்னு தெரியும்? கடவுளோட ஃபார்முலா தெரியுமா? கவுன்சிலரை பார்க்கறதுக்கே விடிய விடிய வெயிட் பண்ண வைக்கிறாங்க, கடவுளை பார்க்கறது உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக போச்சு. பார்த்துட முடியுமா? ஒரு எம்எல்ஏட்ட நீ ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குறீங்க, எப்படி வாங்குறீங்கன்னு பார்க்குறேன் நான். வாங்கிட முடியுமா? அண்ட சராசரத்தையும் படைச்சவனை பிடிச்சிக்கிட்டு என் கண்ணு முன்னாடி வர சொல்ல, அப்போ தான் நம்ம உங்களுக்கு அவருக்கு என்ன அவசியம் இருக்கும் கண்ணு முன்னாடி வந்து ப்ரூவ் பண்ண என்ன அவசியம் இருக்குது? நீங்கள் பாவம் பண்ணதுனால தான் இந்த திரி தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. வரவன் போகிறவன் எதை சொன்னாலும் கேட்கறது கிடையாது. யாரு தான் உங்களுக்கு உபதேசம் கொடுக்காமல் இருக்காங்க? உங்கள் அப்பா அம்மா சொன்னதே இல்லையா நல்ல வாழ்க்கையை வாழ்னப்பா? நல்ல வாழ்க்கைனா என்ன ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்களா முதல்ல? இது ஒரு லூஸ் மென்டல் மாதிரி ஏதாவது கத்திக்கிட்டு கிடக்குன்னு போயிடுறீங்க நீங்கள். உங்கள் தாத்தா பாட்டி எதுவும் சொல்லி நீங்கள் கேட்டதே இல்லையா?
அன்போடு இருக்கணும்ப்பா. அன்பாவால் உங்கள் தாத்தா பாட்டி சொன்னதே கிடையாதா, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சொன்னதே கிடையாது, அந்த அன்பாக இருக்குன்ற ஒரு உபதேசம் எடுத்துருந்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் கடவுளாயிருப்பீங்க. அப்போ அது ஆராய்ச்சி பண்ணலை எஸ்ஆர்னோ, எதை சொன்னாலும் எதையுமே கேட்காம எதையுமே கேட்காம நான் பண்ணுறதாங்க ரைட்டு நான் பண்ணுறதாங்க ரைட்டு நாம் திரிங்க, யாருக்கு என்ன 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 பிரச்சனை, என் வேலையை உண்டு நான் போயிடுவேன். நீங்கள் பயிற்சி பண்ணலை, நீங்கள் சரியாக இந்த உண்மையை உணரலை அப்படின்னா நீங்கள் சிக்கிக்கொள்வீர்கள். இந்த பிறப்பு இறப்பு என்பது பெரும் கொடுமையானது, புரிந்து கொள்ளுங்கள். இதுவே மறுபடியும் இந்த வாழ்க்கை உண்மன்னீங்கன்னா நல்ல சாப்பாடு, நல்ல சாப்பாடுல சாப்பாடே இருக்காது. தன்னுயிர் தானர பெற்றானை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழுங்கிறார் திருவள்ளுவர். என்ன சொல்றாரு நல்லா கவனிங்க, தன்னுயிர் தானர பெற்றானை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும் அப்படிங்கிறார் திருவள்ளுவர். அப்படின்னா என்ன, தான் தனது தனக்காக தன் குடும்பம் தன்னுயிர் என்று தான் என்கின்ற அகங்காரம் நீங்கிய ஒருவனை இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் கடவுளாகவே பார்க்கும் அப்படிங்கிறார். புரியுதா புரியலையா? ஏன் அப்படி பாக்குது, ஏன்னா தனக்கு தனக்குன்னு வாழ்றவன் தனக்காகவே சேமிச்சு வைப்பான், தனக்காக சேகரிச்சு வைப்பான், தனக்காக சேஃப்டி டெபாசிட் பண்ணுவான். இன்னொரு உயிருக்கு இன்னொருத்தனுக்குன்னு வாழும்போது சோதனைகள் வருவது போல தெரிந்தாலும் அவனை இறைவன் கைவிடவே மாட்டான், அவனுக்கு வேணுங்கிறத கொடுத்துக்கிட்டே இருப்பான், சைலண்டா கொடுத்துக்கிட்டே இருப்பான். நேத்து கூட ஒரு ஒரு யோசனை போயிட்டு இருந்தது, என்னடா கொஞ்சம் நிதி சுமையா இருக்கே, நானா போய் ஒருத்தங்கிட்ட ஃபண்டு கொடுங்கலாம் கேட்குறது எனக்கு பழக்கமே கிடையாது, உனக்கு தேவைனா நீ வந்து கொடு, உனக்கு தான் நல்லது நடக்குது, என்ன எனக்கா நல்லது நடக்குது அப்படின்ற தன்மையில நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இறைவன் கிட்ட மட்டும்தான் கேட்பேன், வேற யார்ட்டையும் கேட்கறது இல்லை. ஒரு சிந்தனையோட இருக்கு கீழே போறேன், கீழே போனோடனே இந்த நிதியை பத்தி யோசிச்சுட்டு போற, கீழே போனோடனே பேப்பர்ல எழுதியிருக்கு, இப்படிதான் பிரபஞ்சம் இப்படிதான் மெசேஜ் சொல்லும். நிதி சுமை அதிகமாக இருப்பினும் பசிச்சுமையை போக்குவதே ஒரே இலக்குன்னு வருது. முடிஞ்சா முடிச்சுட்டாங்க, எவ்வளவு பொருளாதார பஞ்சாயத்து வந்தாலும் சோறு கொடுக்கறத நிறுத்தாத இறைவன் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு உங்களுக்கு. நான் உன் பின்னாடி இருக்கேன் தைரியம், அது ஏதோ ஒரு கால்குலேஷன் இருக்கும் அவங்க பின்னாடி, ஏதோ ஒரு கால்கு நமக்கு என்ன, நமக்கு என்ன சோறுக்கு வழி இல்லாமையா போயிருச்சு. அதற்குண்டான நேரமும் அதற்குண்டான பக்குவம் வரும்போது இறைவனே அந்த அருளாசிகளை உங்களுக்கு வழங்குவார். எத்தனை இதுக்கு புரியுது, நீங்கள் உங்களை தயார் செய்து கொள்ளவில்லை என்றால் வேறு யார் நினைத்தாலும் உங்களுக்கு உதவ முடியாது. புரிஞ்சுக்குங்க, உலகத்தை பொறுத்த வரைக்கும் தான் புருஷன் பொண்டாட்டி குழந்தைங்க எல்லாம், இறைவனோட கால்குலேஷனை பொறுத்த வரைக்கும் புரிந்து கொள்ளுங்கள், இறைவனோட கால்குலேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க தனியா நீங்க நினைச்சாதான் உங்க உயிர் நினைக்கணும் முதல்ல. ஏன்னா ஒவ்வொரு உயிருக்கும் தான் எந்த வாழ்க்கையை அடைய வேண்டும் என்று முடிவெடுக்கக்கூடிய மாபெரும் சுதந்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது. தற்சுதந்திரம்ன்றாங்க, இதுக்கு பேர் என்ன, தற்சுதந்திரம்னா தனக்குண்டான சுதந்திரம். இந்த உயிரானது இறைவனாகவே இருப்பதனால் இறைத்தன்மையாகி அருட்பெரும் ஜோதி இருக்கு இல்லையா, இந்த அருட்பெரும் ஜோதி வந்து முதல்ல நீங்க இருந்து எக்ஸிட் ஆகணும் அப்படின்னா நீங்க முதல்ல விருப்பப்படணும். நீங்க விருப்பப்படாம எவனும் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டான், முதல்ல அது புரிஞ்சுக்குங்க. ஏன்னா இறைவன் வந்து உங்களை கையை பிடிச்சலாம் அப்படி தூக்கிலாம் விடமாட்டாரு. நீ அவனை கேள்வி கேட்டீங்கன்னா அவனே கருணையே உருவமானையே, நானே ஜாலியா தான் சுத்திட்டு இருக்கோம் உனக்கு என்ன வேலை போ அப்படின்றீங்க, சொல்லுவீங்களா மாட்டீங்களா? இப்ப சிவபெருமானே உங்க கண்ணு எதிர்க்க காட்சி கொடுத்து உங்களை எல்லாம் நான் காப்பாத்துறேன் வாங்க இந்த பயிற்சி பண்ணுங்க, உங்களை நான் காப்பாத்தி கூட்டு போறேன்னா சிவபெருமான் இந்த மாதிரி இருக்கு, காலண்டர்ல வேற மாதிரி இருந்தாரு, நீயும் சிவபெருமான் மாதிரி இல்லையே, எனக்கு டவுட்டா இருக்கு, நீ போ அப்புறமாம்பீங்க, சொல்லுவீங்களா மாட்டீங்களா, சொல்லுவீங்களா மாட்டீங்களாங்க? இப்ப சிவபெருமானே உங்களுக்கு பிடிச்ச ரூபத்துல வந்தாதான் சிவபெருமான்னா, நான்லாம் எந்த மூளைக்கு, எல்லாரும் இப்படி வந்து எல்லா உண்மையும் உங்களுக்கு ஓப்பனா உடச்செல்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. ஒண்ணு இல்லை அவ்வளவுதான் வாழ்க்கை, நீங்க ரகசியம் ஒண்ணு தேடி சுத்திட்டு இருக்கீங்கல்ல இந்த வாழ்க்கையில, நான் எதையோ தேடி கண்டுபிடிக்கணும், நான் எதையோ அடையணும்னு சுத்துறீங்களா இல்லையா, அங்க போய் பாத்தீங்கன்னா ஒண்ணு இருக்காது. வெங்காயம் பாத்திருக்கீங்களா இல்லையா, உரிக்க 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 உள்ள என்ன இருக்கும், முட்டைகோஸ் பாத்திருக்கீங்களா இல்லையா, உரிக்க 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 உள்ள என்ன இருக்கும், அதுதான் மாயை. வெளியில பாத்தீங்கன்னா எல்லாம் இருக்கிற மாதிரியே இருக்கும், உள்ள போக 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 ஒண்ணு இருக்காது, இதுதான் ரகசியம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும்,
இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள், குரு கடாட்சம்.